நெல்லையில் நூற்றி தொன்னூற்றி ஆறு புள்ளி எழுபத்தி ஐந்து கோடி ரூபாயில் நிறைவு பெற்ற திட்டங்களை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார் அத்துடன் தென்காசி மாவட்டத்திற்கான எழுபத்தி எட்டு புள்ளி எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களையும் தொடங்கி வைத்தார் இதனையடுத்து இரு மாவட்டங்களுக்குமான புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் அத்துடன் இரண்டு மாவட்டங்களிலும் கொரோனா தடுப்பு பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசனை நடத்தினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கொரோனா பொது முடக்கத்தால் தொழிலாளர்கள் பாதிக்கப்படாத வகையில் அரசு நடவடிக்கை எடுத்ததாக தெரிவித்தார் மேலும் தாமிரபரணி கருமேடு இணைப்பு திட்டத்தின் தாமதத்திற்கு நிலம் கையகப்படுத்தும் பணியே காரணம் என்றும் மேலும் ஆயிரம் கோடி ரூபாய் செலவில் பல்வேறு பகுதிகளில் தடுப்பணைகள் கட்டப்படுவதாகவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறினார் சாலை வசதிகள் அதிகளவில் இரண்டு மாவட்டத்திலும் செயல்படுத்தப்பட்டிருக்கின்றன அதிகமான பாலங்கள் கட்டப்படுகின்றன குடிமராம திட்டத்தின் மூலமாக ஏன்றைக்கு இரண்டு மாவட்டத்தில் உள்ள ஏரிகள் குளங்கள் குட்டைகள் ஊரடிகள் அனைத்தும் தூர் வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுகின்றன ஒவ்வொரு ஆண்டும் ஒரு குறிப்பிட்ட அளவு ஏரிகளை எடுத்து குறிப்பிட்ட நிதி ஒதுக்கீடு செய்து முழுக்க முழுக்க விவசாய பங்களிப்புடன் இந்த திட்டத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றோம் இந்த திட்டம் ஒரு அற்புதமான திட்டம் ஏன்றைக்கு பருவ காலங்களிலே பெய்கின்ற மழைநீர் ஒரு சுற்று நீர் கூட வீணாகாமல் பாதுகாக்க வேண்டுவதற்காக இந்த திட்டத்தை அம்மாவுடைய அரசு அறிவித்து வெற்றிகரமாக இன்றைக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த திட்டத்தின் மூலமாக அந்த ஏரியில் அள்ளப்படுகின்ற வண்டல் மண் விவசாயியுடைய நிலத்திற்கு இயற்கை உரமாக பயன்படுகிறது மற்றொன்று ஏரி ஆழமாகின்றது இந்த திட்டத்தின் மூலமாக கரைகள் புலப்படுத்தப்படுகின்றன மதுகள் சரி செய்யப்படுகிறது வரத்து வாய்க்கால்கள் சுத்தப்படுத்தப்படுகின்றன இதனால் பெய்கின்ற மழைநீர் முழுவதும் அந்த ஏரியிலே சேமித்து வைத்து ஏன் அந்த பகுதியில் இருக்கின்ற வேளாண் பெருமக்களுக்கு நிலத்தடி நீர் உயரச் செய்து தேவையான அளவு நீர் கிடைக்கின்றன குடிப்பதற்கு தேவையான நீர் கிடைக்கிறது அதே போல் மழைக்காலங்களில் பெய்கின்ற மழைநீர் வீணாக சென்று கடலில் கலக்கின்றது அப்படி கடலில் கலைக்கின்ற அந்த நீரும் சேமித்து வைப்பதற்காக மூன்றாண்டு கால திட்டமாக ஆயிரம் கோடி ரூபாய் அரசு ஒதுக்க செய்யப்பட்டு தடுப்பணைகள் கட்டுகின்ற பணி துவக்கியிருக்கின்றோம் அதன் மூலமாக ஓடையின் குறுக்கே தடுப்பணை நதியின் குறுக்கே தடுப்பணை இந்த தடுப்பணை கட்டுவதின் வாயிலாக பெய்கின்ற மழைநீர் அங்கேயே சேமித்து நிலத்தினி நீர் உயர்வதற்கு வழிவகை செய்யப்படுகிறது இது ஒரு அற்புதமான திட்டம் தமிழகத்தில் கொரோனா பரவல் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் அண்மையில் அமைச்சர் பெருமக்களுக்கும் எம்எல்ஏக்களுக்கும் கொரோனா உறுதி செய்யப்பட்டது இந்த நிலையில் தற்போது தஞ்சாவூர் திமுக எம்எல்ஏ நீலமேகத்திற்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளது இதனையடுத்து அவர் தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கொரோனா வார்டில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் கர்நாடக மாநில நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த கிழவரப்பள்ளி நீர்த்தேக்க அணி கிருஷ்ணகிரி கேஆர்பி அணை ஆகியவை வேகமாக நிரம்பி வருகிறது இதனால் ஓசூர் அடுத்த பேருண்டப்பள்ளி கோப்பஞ்சத்திரம் ஆடியாளம் பாதக்கோட்டா கீரடப்பள்ளி உள்ளிட்ட ஏராளமான கிராமங்கள் தென்பெண்ணை ஆற்றங்கரை ஓரமாக உள்ள விவசாயிகள் குடும்பமாய் முதல் போக பாசனத்திற்காக பணிகளில் மும்முரம் காட்டி வருகின்றனர் மேலும் டிசம்பர் மாதத்தில் நெல் சாகுபடி செய்து முடிக்கப்படும் எனவும் இந்த ஆண்டு நெல் உரிய விலைக்கு விற்கப்படும் என்றும் விவசாயிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் நாகை மாவட்டத்தில் கொரோனா வைரஸ் தொற்று நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது இந்த நிலையில் நாகை மாவட்ட ஆட்சியரின் உதவியாளர் மற்றும் நாகையைச் சேர்ந்த இரண்டு பேர் மற்றும் சீர்காழியைச் சேர்ந்த ஒருவர் என மொத்தம் மூன்று மருத்துவர்கள் நான்கு கர்ப்பிணிகள் உட்பட ஐம்பத்தி இரண்டு பேருக்கு ஒரே நாளில் கொரோனா நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது நாகை மாவட்ட ஆட்சியரின் உதவியாளருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பணியாற்றும் அனைத்து துறை அலுவலர்கள் பணியாளர்கள் என அனைவருக்கும் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது இதனிடையே கொரோனாவால் பாதிக்கப்பட்ட குத்தாலத்தை சேர்ந்த அறுபத்தி ஒன்பது வயதான முதியவர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இதனால் மாவட்டத்தில் கொரோனா வைரசிற்கு பலியானவர்களின் எண்ணிக்கை பதினொன்றாக உயர்ந்துள்ளது இதனிடையே பிரபல தனியார் மருத்துவமனை மருத்துவர் அன்சாரிக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தனியார் மருத்துவமனை மூடப்பட்டது வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அடுத்த பன்னீர்குட்டை பகுதியைச் சேர்ந்த சரவணன் என்பவர் குடியாத்தம் அடுத்த ஆம்பூர் சாலை சாலைவோரும் படுகாயங்களுடன் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்துள்ளார் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்து மேல்பட்டி காவல்துறையினர் உயிரிழந்தவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து மேல்பட்டி காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த மாத்தூர் அடுத்த சாணிபட்டி மேட்டக்கோட்டாய் பகுதியைச் சேர்ந்த சின்னசாமி என்ற விவசாயி தனது குடும்பத்துடன் தனது விவசாய நிலத்திற்கு சென்றுள்ளார் இதை நோட்டுமிட்ட மறுபடியவர்கள் வீட்டின் கதவை உடைத்து பீரோவில் வைத்திருந்த இருபத்தி மூன்று சவரன் தங்க நகைகளை கொள்ளையடுத்து சென்றுள்ளனர் இதேபோல் கோபால் என்பவரது வீட்டின் பூட்டை உடைத்தும் கொள்ளையர்கள் ஒரு சவரன் தங்கச் செயனை திருடி சென்றுள்ளனர் இதுகுறித்து சின்னசாமி மற்றும் கோபால் மாத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பெயரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் தடயங்களை சேகரித்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர் மத்திய பணியில் ஐஏஎஸ் ஐ பி எஸ் மற்றும் ஐ எஃப் எஸ் உள்ளிட்ட உயர் பதவிகளுக்கு கடந்த ஜூலை மாதம் மத்திய பணியாளர் தேர்வாணையம் நேர்முகத் தேர்வை நடத்தியது இந்த தேர்வின் முடிவுகள் வெளியான நிலையில் கோவை கே பி ஆர் அகாடமியில் சிவில் சர்வீஸ் தேர்விற்கு பயிற்சி பெற்ற இருபத்தி நான்கு மாணவ மாணவிகள் அதிகாரிகளாக தேர்ச்சி பெற்றுள்ளனர் இந்த தேர்வில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கே பி ஆர் அகாடமியின் நிர்வாக இயக்குநர் கே பி டி சிகாமணி மற்றும் பயிற்சி இயக்குநர் ராஜ்குமார் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் கே பி ஆர் ஐஏஎஸ் அகாடமியில் இரண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிற்கான பயிற்சி வகுப்புகள் ஆகஸ்ட் மாதம் துவங்க இருப்பதாகவும் இந்த பயிற்சி மையத்தில் வெளியூர் மாணவ மாணவிகள் தங்கி பயிற்சி பெறுவதற்கான விடுதி வசதிகளும் தயார் நிலையில் உள்ளதாகவும் அகாடமியின் நிர்வாக இயக்குனர் கே பி டி சிகாமணி தெரிவித்தார் ஸோ ஃப்யூச்சராக இருக்கிற ஆஸ்பிரன்ஸ்க்கு ஒன்லி ஹார்ட் ஒர்க் அண்ட் யோர் டெடிக்கேஷன் கேன் பிரிங் யூ இன் டு திஸ் சர்வீஸ் ஸோ எல்லாருனாலையும் இது முடியும் ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா எல்லாருனாலேயும் முடியும் தருமபுரி ரயில் நிலையத்திற்கு வரும் தார்சாலை பழுந்தடைந்துள்ளது இதனை சரி செய்ய கோரியும் ரயில் நிலையத்தில் உள்ள பயணிகள் தங்கும் விடுதியை பயன்பாட்டிற்கு கொண்டுவரவும் பிளாட்ஃபார்ம் இரண்டில் பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள கழிப்பிடத்தை திறக்க கோரியும் அப்பகுதி மக்கள் ரயில்வே நிர்வாகத்திற்கு வேண்டுகோள் இது இதுகுறித்து ஆய்வு மேற்கொண்ட தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் விரைவில் ரயில் பயணிகள் பொதுமக்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று உறுதியளித்தாா் ஏற்கனவே வந்து இங்கே கழிப்படை வசதி இல்லைன்றத ஒரு புகாராக எழுப்பியிருந்தாங்க நம்ம மத்திய அமைச்சகம் இடம் பேசி திரு பியூஷ் அவர்களிடம் பேசி அதற்கான ஏற்பாடுகள் செய்திருந்தோம் இப்போ வந்து அது கட்டப்பட்டிருக்கு அதை வந்து பார்த்து பார்க்குறதுக்காக வந்திருந்தோம் மற்றும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து இன்னும் ரிட்டையரிங் ரூம் இருக்குது ஓய்வு எடுக்கும் வரை ஆனால் ஐந்து வருடங்களாக இங்கே பூட்டி இருக்குது அதே மாதிரி வெயிட்டிங் ஹாலும் வந்து ரொம்ப நாளுக்கு வந்து உபயோகம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது அதெல்லாம் சரி பண்ணுன்ற ஒரு கோரிக்கையை வந்து இங்கே வச்சுருக்கோம் விழுப்புரம் மாவட்டம் சென்று எடுத்த காரை கிராமத்தில் கொரோனா வைரஸ் பரவல் அதிகரித்து வரும் நிலையில் அனந்தபுரம் ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பில் கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக மருத்துவ முகாம் நடைபெற்றது இம்முகாமில் பொதுமக்களுக்கு கொரோனா பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு கவசர குடிநீர் வழங்கப்பட்டது மேலும் பொதுமக்களிடம் முகக்கவசம் அணிய வேண்டும் கிருமி நாசினியை பயன்படுத்த வேண்டும் உள்ளிட்ட ஆலோசனைகளை மருத்துவர்கள் வழங்கினர் இந்த மருத்துவ முகாமினை செஞ்சி வட்டாட்சியர் கோவிந்தராசு வட்டார வளர்ச்சி மைய அலுவலர்கள் சுப்பிரமணியன் அரவாடி ஆகியோர் மேற்பார்வையிட்டனர் கொரோனா ஊரடங்கு காரணத்தினால் அதிக அளவில் எளிய பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனா் இவர்களின் நலனில் அக்கறை கொண்டு அரசு மற்றும் தன்னார்வலர்கள் பல்வேறு நிவாரண உதவிகளை வழங்கி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக அகில இந்திய மனித உரிமைக் கழகம் சார்பில் சேலம் மாவட்டம் மஸ்தம்பட்டி ரவுண்டனா பகுதியில் ஏழு எளிய மக்களுக்கு அரிசி பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்களுடன் முகக்கவசங்கள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் சேலம் வடக்கு சரக காவல் உதவி ஆணையர் ஆனந்தகுமார் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினாா் தஞ்சை மாவட்டம் லைன் ஒன் ஜீரோ எயிட் செட் இந்தியா மற்றும் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் ஆகியவை சார்பில் உலக தாய்ப்பால் வார விழா இணையவழி கருத்தரங்கம் நடைபெற்றது ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் ராஜ்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த கருத்தரங்கில் மாவட்ட சமூக நல அலுவலர் ராஜேஸ்வரி சிறப்பு சைல்ட் லைன் இயக்குநர் ஆனந்த் ஜெரால்ட் முன்னிலை வகித்தார் இந்த இணையவழி கருத்தரங்கில் மாவட்டம் முழுவதிலும் இருந்து இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் பங்கேற்று கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை கேட்டறிந்தனர் தாய்ப்பால் கொடுப்பதனால் கவர்ச்சி போயிரும் அழகு போயிரும் சத்து போயிரும் அப்படிங்கிற ஒரு தவறான ஒரு பதிவில் கிராமப்புறம் மட்டும் இல்ல குறிப்பாக நகர்ப்புற மக்கள் மத்தியில் ஒரு பதிவு இருந்து வருகிறது அது தவறு குழந்தைக்கு சீம்பால் தான் அதனுடைய ஆரோக்கியத்தையும் நோய் எதிர்ப்பு சக்தியும் கொடுக்கக்கூடியது என்பதை உணர்த்தவே இந்த நிகழ்ச்சியை நாங்கள் வழி கருத்தரங்காக இந்த கோவிட் நைன்டீன் பீரியடில் கூட நடத்த வேண்டியிருந்தது தேனி மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா தலங்களில் முக்கிய புண்ணிய ஸ்தலமாக உள்ள சுருளி அருவியில் கடந்த நான்கு மாதங்களாக மழையின்மை காரணமாக நீர்வரத்து இல்லாமல் வெறிச்சோடி காணப்பட்டது இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக தொடர் பெய்து வருவதால் சுருளி அருவியில் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது எனவே சுருளி அருவிக்கு பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் உள்ளே சென்று குளிக்கவும் அல்லது பார்வையிடவும் அனுமதியில்லை என வனத்துறையினா் அறிவித்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி ரயில்வே ரோடு மதினா நகரில் வரும் ராஜ்குமார் என்பவர் தென்னக ரயில்வேயில் கேட்கீப்பராக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் இவரது மனைவி ஸ்வர்ணலட்சுமி வீட்டில் மயங்கிய நிலையில் கிடந்துள்ளார் இதனைக் கண்டு அதிர்ச்சியடைந்த ராஜ்குமார் அவரை மீட்டு சீர்காழி அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளார் அங்கு அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இருந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து ஸ்வர்ணலட்சுமியின் உடல் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஸ்வர்ணலட்சுமியின் தந்தை கேசவன் தனது மகளின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக சீர்காடி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் பெயரில் வழக்கு பதிவு செய்து சீர்காழி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மைக்ரோ பைனான்ஸ் மூலம் சுய உதவிக் குழுக்களைச் சேர்ந்த பெண்கள் பெற்ற கடன்களுக்கு வட்டியை முழுவதுமாக தள்ளுபடி செய்ய வேண்டும் கடன் வட்டி வழங்கலை முறைப்படுத்த மாநில அளவில் கடன் ஒழுங்குபடுத்த மானையத்தை ஏற்படுத்த வேண்டும் முத்ரா கடன் வழங்கும் திட்டத்தின் கீழ் தேசிய வங்கிகள் கூட்டுறவு வங்கிகளின் மூலம் கடன் வழங்க வேண்டும் கட்டாயப்படுத்தி கடன் வசூல் செய்யும் தனியார் நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்திந்திய விவசாய கிராமப்புற தொழிலாளர் சங்கம் மற்றும் அகில இந்திய முற்போக்கு பெண்கள் கழகம் சார்பில் மாவட்டம் முழுவதும் பிரச்சார இயக்க பயணம் நடைபெற்றது இதில் அனைத்திந்திய விவசாய கிராமப்புற தொழிற்சங்கத்தின் மாநில பொதுச்செயலாளர் வெங்கடேசன் நிர்வாகிகள் களியமூர்த்தி தட்சிணாமூர்த்தி ஏழுமலை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனா் சேலம் மாவட்டம் மாத்தூர் அருகே உள்ள ராமநாயக்கன் பாளையத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் பாஸ்குமார் என்பவரும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் செம்பாக்குறிச்சி கிராமத்தை சேர்ந்த கவிதா என்ற பெண்ணும் காதலுக்கு வந்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் நேற்று காலை வேலைக்கு செல்வதாக கூறிவிட்டு சென்ற பாஸ்குமார் இரவு வரை வீடு திரும்பாததால் அச்சமடைந்த அவரது பெற்றோர்கள் பல்வேறு இடங்களில் தேடி இதேபோல் கவிதாவும் வீடு திரும்பாததால் கவிதாவின் பெற்றோரும் மகளை தேடியுள்ளனர் ஈரியூரில் காட்டுக்கொட்டாய் வடப்பகுதியை ஒட்டியுள்ள வனப்பகுதியில் இருவரும் தூக்கில் தொங்கிய நிலையில் கிடந்துள்ளனர் இதனைக் கண்ட அப்பகுதி மக்கள் இதுகுறித்து கீழ்குப்பம் காவல்துறையினருக்கு தகவல் அளித்தனர் தகவலின் பெயரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் இருவரின் சடலத்தை கைப்பற்றி பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கர்நாடகம் மற்றும் கேரள மாநிலத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளில் இருந்து தமிழகத்திற்கு தெரிந்து விடப்படும் உபரி நீர் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே வருகிறது கேரள மாநிலத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக கபினி அணையின் மொத்த உயரமான எண்பத்தி நான்கு அடியில் தற்போது நீர்மட்டம் எண்பத்தி அடியை கடந்துள்ளது இதனால் அணையின் பாதுகாப்பு கருதி அணைக்கு வரும் ஐம்பதாயிரத்தி ஆயிரம் கன அடி அப்படியே காவிரியில் திறந்துவிடப்படுகிறது அதேபோல் கிருஷ்ணராஜசாகர் அணையில் இருந்து நான்காயிரத்தி எழுநூற்றி பதினைந்து கன அடி நீர் திறந்துவிடப்படுகிறது இந்த இரு அணைகளில் இருந்து தற்போது ஐம்பத்தாறாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஐந்து கன அடி வெளியேற்றப்பட்டு உபரி நீர் நேற்று தமிழக எல்லையான பிலிகுண்டுளவை வந்தடைந்தது கர்நாடகம் மற்றும் கேரள பகுதிகளில் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு மழை நீடிப்பதால் தமிழகத்திற்கு வரும் நீர்வரத்து மேலும் அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது திருவாரூர் மண்டல இணைப்பதிவாளர் அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு அரசு கூட்டுறவு ஊழியர் சங்கத்தின் முப்பத்தி இரண்டாவது அமைப்பு தின விழா கொண்டாடப்பட்டது இதனையொட்டி சங்கத்தின் கொடியேற்ற இணைப்புகள் வழங்கப்பட்டது பின்னர் அனைத்து உறுப்பினர்களுக்கும் கொரோனா தடுப்பு மருந்துகள் மற்றும் கபசுறு குடிநீர் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அலுவலக வளாகம் முன்பு மரக்கன்றுகள் நட்டனர் பின்னர் பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வர வேண்டும் ஐம்பத்தி நான்கு கூட்டுறவு சற்பதிவாளர் பணியிட நிலை உயர்வை ரத்து செய்ய வேண்டும் வட்டாரத்திற்கு ஒரு கூடுதல் கள அலுவலர் பணியிடம் உருவாக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் இன்றைக்கு மாநிலம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் குடியேற்றி கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இந்த காலகட்டத்தில் கூட்டுறவுத்துறையின் பிரதான கோரிக்கையாக இருக்கக்கூடிய அந்த நிலை உயர்வு அப்கிரேடேஷன் என்று சொல்லக்கூடிய கூட்டுறவு நிறுவனங்களில் உயர் அதிகாரிகளுக்கு பதவி கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஐம்பத்தி நாலு கூட்டுறவு சார்பதவள பணியிடங்கள் இழக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டுள்ளது அதற்கு மாற்று வழியை இந்த அரசாங்கம் சொல்ல வேண்டும் அதே போன்று இன்றைக்கு அலுவலருடைய பணியிடம் என்பது மிக கவலைக்குரியதாக இருக்கிறது அனைத்து வகையான பணிகளையும் ஒரு வட்டாரத்திற்கு அவர்கள்தான் செய்கிறார்கள் எனவே கூடுதலாக ஒவ்வொரு வட்டாரத்திற்கு ஒரு அலுவலர் பணியிடம் அனுபவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த தட்டமட்டு பரங்கிமலை இருளர் காலனியை சேர்ந்த ரமேஷ் என்பவர் கள்ளச்சந்தையில் மதுவிற்கும் கடைக்கு சென்றுள்ளார் அப்போது அவர் அதே பகுதியைச் சேர்ந்த தமிழ் என்பவரின் காலனியை மாற்றி போட்டுள்ளார் அப்போது அவரை மடக்கிய தமிழ்வாடன் கீழ்சாதியை சேர்ந்தவன் எனது காலனியை போடுவதா என கூறி சரமாரியாக தாக்கியதாக கூறப்படுகிறது இதில் காயமடைந்த ரமேஷை அருகில் இருந்தவர்கள் மீட்டு செங்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர் இச்சம்பவம் குறித்து காவல்துறையினரிடம் புகார் அளித்தனர் மேலும் இருளர் காலனி மக்களிடம் தேன் கிழங்கு உள்ளிட்டவைகளை மாற்று சமூகத்தினர் பிடுங்கிக் கொண்டு பணம் தராமல் ஏமாற்றுவதாகவும் கூறப்படுகிறது இச்சம்பவம் குறித்து படம் எடுக்க சென்று நமது வெளிச்சம் தொலைக்காட்சியின் செய்தியாளர் அன்புவை கள்ளச்சந்தையில் மது விற்கும் நபர்கள் அவதூறாக பேசி தாக்க முயன்றுள்ளதாக தெரிகிறது இதுகுறித்து செய்தியாளர் அன்பு மேல் சங்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் மாரியம்மன் கூழ் ஊற்றுற கூழ் ஊற்றிட்டு பண்டை நடத்துகிற நடத்தின்னு இருந்தோம் கூழ் ஊற்றின்னு இருந்தோம் அப்போ எங்கள் தம்பி வந்து கடைக்கு போயிட்டு வரலான்ட்டு போனான் கடைக்கு போயிட்டு செலவுலாம் வாங்கின்னு செருப்பு மாற்றி போட்டுன்னு வந்துட்டுக்கிறான் தமிழ்ன்றவன் வருத்தனத்து எங் எங்கள் ஊருக்கு சேர்ந்தவனை தான் அவன் மேல் ஜாதிக்கார அவங்க வந்து போயர் நாங்கள் வந்து இருள்ரு மக்கள் எப்போவுமே எங்களை கீழ்தனமாக தான் அந்த ஊர் ஆளுங்க எங்களை வச்சுன்னு இருப்பாங்க அவன் தெரியாத போட்டுன்னு வந்துட்டுருக்குறான் காலையும் அவன் பார்க்கல அவங்க அங்கேருந்து நேராக பைக் எடுத்துன்னு வந்து எதுவுமே கேட்கல செருப்பு எந்தால் போட்டுன்னு வந்தால் நீ வந்தக்கணும் கூட கேட்கல கேட்காதே எங்கள் தம்பியை காது மேலே இழுத்து அடிச்சு தான் கீழே விழுந்துட்டான் எங்கள் தம்பி குழுந்த நெஞ்சு மேலே எட்டி எட்டி மெரிச்சிட்டாங்க மெரிச்சு அவன் படத்தை இடத்துல ஒன்று விட்டான் உயிர் போகிற நிலைமைக்கு ஆகிட்டான் அவனுக்கு எதுவுமே தெரியாது மயக்கமாக ஆகிட்டான் அப்புறம் நாங்கள் ஜனங்களாம் ஒடியாந்து இன்னும் கத்துறாங்கன்னு வந்து பார்த்தா எங்கள் தம்பியை அடிச்சிட்டாங்க சேலம் மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதியில் காய்ச்சப்படும் கள்ளச்சாராயம் லாரி டியூபுகள் மூலம் மலைப்பகுதியில் இருந்து காலடியாகவும் இருசக்கர வாகனம் மூலமாகவும் கொண்டுவரப்பட்டு ஆத்தூர் தலைவாசல் கெங்கவெள்ளி வீரகனூர் உள்ளிட்ட பகுதியில் விற்கப்படுவதாக சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தீபானி கருவிற்கு தகவல் கிடைத்தது இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் சுந்தரம் என்பவருடைய விவசாய தோட்டத்தில் உள்ள வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டு இருந்த ஐநூறு லிட்டர் கள்ளச்சாராயம் நான்கு இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர் மேலும் கள்ளச்சாராய பாக்கெட்டுகளை தயாரித்துக் கொண்டிருந்த சுந்தரம் அருள் இளவரசன் விக்னேஷ் மணிகண்டன் மனோகரன் உள்ளிட்ட ஆறு பேரையும் கைது செய்தனர் தருமபுரி மாவட்டம் கல்பாடி கிராமத்தைச் சேர்ந்த வேலாயுதம் என்பவர் தனது நகையை திரும்ப மீட்பதற்காக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த சிங்காரப்பேட்டை இந்தியன் வங்கி வாசலில் நீண்ட வரிசையில் காத்து கிடந்துள்ளார் ஏற்கனவே இருதய நோயால் பாதிக்கப்பட்ட வேலாயுதம் கூட்டு நெரிசலில் நீண்ட நேரம் மூச்சுத் திணறல் ஏற்பட்டு மாரடைப்பால் உயிரிழந்தார் சமூக விலைகளை கடைபிடிக்காமல் வங்கியில் பொதுமக்கள் அதிக அளவில் கூடியதும் இதனை வங்கி நிர்வாகம் கண்டுகொள்ளாமல் இருந்ததுமே வேலாயுதம் உயிரிழப்பிற்கு காரணம் என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் ராமநாதபுரம் சையதம்மாள் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் உள்ள கொரோனா பாதுகாப்பு மையத்தில் இந்திய மருத்துவ மற்றும் ஹோமியோபதி துறை சார்பில் ஆரோக்கிய சிறப்பு திட்டம் சித்த மருத்துவ சிகிச்சை மையம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த மையத்தை மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ் பார்வையிட்டு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதற்கான வழிகாட்டுதல் கையேட்டினை வெளியிட்டார் அப்போது பேசிய அவர் இம்மையங்கள் மூலமாக கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களுக்கு சித்த மருத்துவர்களின் பரிந்துரையின் பெயரில் மூலிகை தேநீர் காபசூர குடிநீர் நிலவேம்பு குடிநீர் ஆகியவை வழங்கினார் படும் என்று தெரிவித்தார் தேனி மாவட்டம் பெரியகுளம் அடுத்த தென்கரை பேரூராட்சியில் பணிபுரியும் ஊழியர்கள் தூய்மைப் பணியாளர்களுக்கு கடந்த இரு தினங்களுக்கு முன்பு கொரோனா தொற்று சிறப்பு மருத்துவர்களால் பரிசோதனை செய்யப்பட்டது இந்த பரிசோதனை முடிவில் தென்கரை பேரூராட்சி தூய்மைப் பணியாளர்கள் பதினோரு பேர் உட்பட அறுபத்தி நான்கு பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டதை தொடர்ந்து அவர்கள் அனைவரும் சிகிச்சைக்காக பெரியகுளம் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து நோய் தொற்று பரவலை தடுக்க பேரூராட்சி அலுவலகம் மூடப்பட்டது இதனைத் தொடர்ந்து அலுவலகம் மற்றும் அருகில் உள்ள குடியிருப்பு பகுதிகள் கட்டுப்பாட்டு பகுதியாக அறிவிக்கப்பட்டு ஒலிபெருக்கி மூலம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு மேற்கொள்ளப்பட்டது